பாம் இந்த நிறுவனம் 1910 ஆண்டில் ஜண்டுபட் என்பவரால் நிறுவப்பட்டது. 2008 ஆண்டில் இது இமாமியால் வாங்கப்பட்டது. சந்தையில் சிறப்பாக செயல்படவில்லை. இருப்பினும் 2010 ஆண்டில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல்களின் ஒரு பகுதியாக மாறிய போது ஜண்டுபாமின் விதி திரும்பியது. சல்மான் கானின் திரைப்படமான தபங்கின் முன்னி பத்னாம் ஹுயி என்ற பாடல் மிகவும் பிரபலம் அடைந்தது. அது ஜண்டுபாமின் பாப்புலாரிட்டியை உயர்த்தியது, மேலும் விற்பனை மேலே தள்ளியது. இருப்பினும் ஜண்டுபாம் பிராண்டுக்கு இந்த நன்மை நல்லது என்றாலும் ஜண்டுபாம் லேபிள் அனுமதி இன்றி பாடலில் பயன்படுத்தியதற்கு எமாமி மகிழ்ச்சி அடையவில்லை. மேலும் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் மீது காப்பிரைட் வழக்கை சாத்தினர். நல்ல விஷயம் என்னவென்றால் பின்னர் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு தீர்வு இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்ளப்பட்டு மற்றும் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அது அங்கே நிற்கவில்லை. மல்லிகா ரோரக்கான் ஜண்டுபாமின் பிராண்ட் அம்பாசிடராக மாறினார். அதிர்ஷ்டத்தின் பக்கவாதம் என்று அழைக்கப்படுகிறது.